என்னதான் கேகேஆர் அணி போன மேட்ச்ல ஒரு தோல்வி அடைஞ்சிருந்தாலும் திரும்பியும் ஹோம் கிரவுண்ட்ல வந்து ஆடுற காரணத்தினால பாத்தீங்கன்னா மீண்டும் அவங்க வெற்றி பாதைக்கு திரும்ப முடியுமா, அண்ட் ஹோம் கிரவுண்ட் அட்வான்டேஜ் எவ்வளவுக்கு எவ்வளவு கேகேஆருக்கு சாதகமா செயல்படும் அப்படின்றது தான் கேகேஆர் வர்சஸ் எல்எஸ்ஜி மேட்ச்க்கான பிரிவியூவா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். போன மேட்ச்ல பாத்தீங்கன்னா கேகேஆர் அணி சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு எதிராக ஆனாங்க. அந்த பர்டிகுலர் மேட்ச்ல பாத்தீங்கன்னா பேட்டிங் வைஸ் ரொம்பவே சொதப்பினாங்க அப்படின்னு சொல்லி ஆகணும். அதன் காரணத்துல 130 ரன்ஸ் ஆர்டர்ல தான் பாத்தீங்கன்னா கேகேஆர் அணி அடிச்சிருந்தாங்க. அதை சிஎஸ்கே அணி ஈஸியாவே சேஸ் பண்ணாங்க. இப்ப நம்ம லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணி கிட்ட வந்தோம்னா லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணியும் பாத்தீங்கன்னா போன மேட்ச்ல பாத்தீங்கன்னா ஒரு சொதப்படான பெர்ஃபார்மன்ஸ் வெளிப்படுத்தினாங்க அகேன்ஸ்ட் டெல்லி கேபிட்டல்ஸ். 94-7 அப்படின்ற ஒரு நிலை இருந்தது. பட் ஹர்ஷத் கான் மற்றும் ஆயுஷ் பதவனியோட ஒரு எக்ஸலண்டான நாக் காரணத்தினால பாத்தீங்கன்னா 160 ஆட் ரன்ஸ் பாத்தீங்கன்னா அடிச்சாங்க. அண்ட் பவுலிங்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் சொதப்பலான பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தின காரணத்தினால பாத்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் மேட்ச பாத்தீங்கன்னா எல்எஸ்ஜி அணி தோத்துருப்பாங்க. இந்த பர்டிகுலர் மேட்ச் பாத்தீங்கன்னா கொல்கட்டால இருக்கிற ஈடன் கார்டன் ஸ்டேடியம்ல தான் நடக்க போகுது. ஈடன் கார்டன் ஸ்டேடியம் பாத்தீங்கன்னா யூஸ்வலி ஒரு பேட்டிங் ஃப்ரெண்ட்லி பிட்ச தான் பாத்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதன் காரணத்துல பாத்தீங்கன்னா பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ற டீம் ஒரு 200-220 பிளஸ் அடிச்சா பாத்தீங்கன்னா அது ஒரு வின்னிங் ஸ்கோரா அமையும் அப்படின்றது எங்களோட கருத்து. அண்ட் இந்த பர்டிகுலர் கிரவுண்ட்ல டாஸ் வின் பண்ற டீம் பாத்தீங்கன்னா பவுலிங்கை தான் சூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 210 அப்படின்னு இருந்தாலுமே பாத்தீங்கன்னா அதை ஈஸியா சேஸ் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை பாத்தீங்கன்னா பேட்டிங் செகண்ட் பண்ற டீமுக்கு பாத்தீங்கன்னா வந்திருக்கு. அதன் காரணத்துல டாஸ் வின் பண்ற டீம் பாத்தீங்கன்னா பவுலிங்கை தான் சூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் எந்த டீமுக்கு நல்ல பேட்டிங் யூனிட் இருக்கு அப்படின்றத ஃபர்ஸ்ட்லி பாத்துருவோம். லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கேஎல் ராகுல் அவ்வளவா நல்ல ஃபார்ம்ல இல்ல. குவிண்டன் டிகாக் ரீசெண்டா நடந்த மேட்சஸ் இதுலயுமே பாத்தீங்கன்னா அவ்வளவா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வரல. தேவ்தூத் படிக்கலும் பாத்தீங்கன்னா அவ்வளவு நல்ல ஃப்ளோல இருந்துட்டு வரல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆயுஷ் பதவனை ஒருத்தர் தான் ரொம்பவே நல்லா ஆடிட்டு இருக்காரு. நிக்கலஸ் புரான் போன மேட்ச்ல அடிக்கலனாலுமே அவர் நல்ல ஃபார்ம்ல தான் இருக்காரு. மார்க்கஸ் டோனிஸ் பாத்தீங்கன்னா ரீசெண்டா நடந்த மேட்ச்ல ஒரு 50 அடிச்சிருந்தாரு. அதன் காரணத்துல பாத்தீங்கன்னா எல்எஸ்டி பேட்டிங் பாத்தீங்கன்னா ஓவரால் கொஞ்சம் கன்சர்ன்ஸ் இருக்கு. பட் அவங்க டீசென்டான பேட்டிங் லைன் அப் அப்படின்னு சொல்லி ஆகணும். இப்ப கேகேஆர் அணியை பத்தி பார்த்தோம்னா கேகேஆர் அணி பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்ல பேட்டிங் யூனிட் இருக்கு அப்படின்னு நம்ம கருதுறோம். ஏன்னா சுனில் நரேன் பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா ஆடின்னு இருக்காரு. ஃபில் சால்ட் பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் கிடைக்குது பட் பிஸ்கோரா பாத்தீங்கன்னா இன்னும் கன்வெர்ட் பண்ணல. அங்குஷ் ரகுவன்சே பாத்தீங்கன்னா நல்ல ஃப்ளோல பேட்டிங் ஆடிட்டு வராரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்ரேயஸ் ஐயர் ரொம்பவே நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. அண்ட் வெங்கடேஷ் ஐயர் பாத்தீங்கன்னா ஆன் அண்ட் ஆஃப் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வராரு. ஆண்ட்ரே ரசில் ரிங்கு சிங் பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வராங்க அப்படின்ற காரணத்தினால பாத்தீங்கன்னா கண்டிப்பா பேட்டிங் ஏஜ் பாத்தீங்கன்னா கேகேஆர் அணிக்கு தான் கொடுத்தாகணும். பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் எந்த டீமுக்கு அட்வான்டேஜ் கொடுக்கலாம் அப்படின்றத பார்ப்போம். எல்எஸ்ஜி அணியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா என்னதான் சித்தார்த் மணிமாறன் போன மேட்ச்ல இம்பாக்ட் சப்பா வரலனாலுமே இந்த பர்டிகுலர் மேட்ச்ல கண்டிப்பா வருவார் அப்படின்றது எங்களோட கருத்து. அவர் பாத்தீங்கன்னா ஒரு டீசென்டான ஃபார்ம்ல இருந்துட்டு வராரு. நவீன் உல்லாக்கோட ஃபார்ம் பாத்தீங்கன்னா ஒரு கன்சர்னாவே திகழ்ந்துட்டு வருது. அவருக்கு பதிலா வேற ஏதாவது பிளேயரை கொண்டு வரலாமா அப்படின்னு எல்எஸ்சி மேனேஜ்மெண்ட் கண்டிப்பா யோசிப்பாங்க. ரவி பிஷ்ணாய் பாத்தீங்கன்னா டீசெண்டா போலிங் போட்டுட்டு வராரு. குருணால் பாண்டியா பாத்தீங்கன்னா டீசெண்டா போலிங் போட்டுட்டு வராரு. அண்ட் யஷ் தாக்கூர் பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. அதன் காரணத்துல பாத்தீங்கன்னா கண்டிப்பா எல்எஸ்ஜி அணிக்கிட்ட ஒரு டீசென்டான போலிங் லைனப் இருக்கு அப்படின்னு நாங்கள் கருதுறோம். பட் கேகேஆர் அணிக்கிட்ட பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்ல போலிங் லைனப் இருக்கு அப்படின்னு நாங்கள் சொல்லி ஆகணும். மிச்சல் ஸ்டார்க் எப்ப ஃபார்முக்கு வருவாருன்னு தெரியாது. பட் ஃபார்முக்கு வரும்போது பாத்தீங்கன்னா டெரிஃபிக்கா இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஷித் ராணா பாத்தீங்கன்னா இன்னும் ரெக்கவர் ஃபுல்லா ஆகல. அதன் காரணத்துல பாத்தீங்கன்னா அவர் ஆடல. வைபவ் வராரா பாத்தீங்கன்னா அவருக்கு பதிலாக ஆடுறாரு. அண்ட் வைபவ் வராரும் பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வராரு. ஆண்ட்ரே ரசல் ரொம்பவே நல்லா போலிங் போட்டுட்டு வராரு. சுனில் நரேன் பாத்தீங்கன்னா எக்கனாமிக்கல் ஆஸ் யூஸ்வல் ரொம்பவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வராரு. சுயா சர்மா பாத்தீங்கன்னா என்னதான் மேட்சஸ் ஆடலனாலுமே அவருக்கு பதிலாக ஆடுற. அன்குல் ராய் பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா போலிங் போட்டுட்டு வராரு. வருண் சக்கரவர்த்தியும் பாத்தீங்கன்னா டீசெண்டா போலிங் போட்டுட்டு வராரு. அதன் காரணத்துல பாத்தீங்கன்னா கண்டிப்பா போலிங் ஏஜும் பாத்தீங்கன்னா கேகேஆர் அணிக்கு தான் கொடுத்தாக்கணும். அண்ட் ரெண்டு டீமும் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா பாத்தீங்கன்னா எல்எஸ்ஜி அணியை பொறுத்த வரைக்கும் நவீனுக்கு பதிலாக பாத்தீங்கன்னா ஷமார் ஜோசப்பை கொண்டு வரலாம். தேவ்தூத் படிக்கலுக்கு பதிலாக தீபக் கூடாவை பிளேயிங் லெவன்லேயே கொண்டு வரலாம் அப்படின்றது எங்களோட கருத்து. அண்ட் கேகேஆர் அணியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நாங்கள் கருதுறோம். சப்போஸ் நிதிஷ் ராணா ஃபிட்டா இருந்தா நிதிஷ் ராணா பாத்தீங்கன்னா பிளேயிங் லெவன்லக்குள்ள வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்சை ஜெயிக்க கேகேஆர் அணிக்கு பாத்தீங்கன்னா நாங்கள் 55% சான்ஸும் எல்எஸ்ஜி அணிக்கு நாங்கள் 45% சான்ஸும் கொடுக்குறோம். ஸோ காய்ஸ் உங்களோட ஒப்பீனியன் என்ன? கேகேஆர் அணி ஹோம் கிரவுண்ட்ல ஆடுற காரணத்தினால பாத்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் மேட்சை ஈஸியாகவே ஜெயிச்சிருவாங்களா, இல்லைனா எல்எஸ்ஜி அணி
மோகன் பகான் பேஸ்ட் ஜெர்சியை போட்டுட்டு வரதுனால கேகேஆர் ஃபேன்ஸ் அவங்கள சப்போர்ட் பண்ணி எல்எஸ்ஜிஎனை ஜெயிக்க வைப்பாங்களா அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மோர் இம்பார்ட்டன்ட்லி தமிழ் அப்டேட்ஸ் ப்ளஸ் யூடியூப் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா.